அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல ரொம்பவே சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு வாங்க பாக்கலாம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொத்தவரங்காய் பொரியல் பண்றதுக்கு நான் 1/4 கிலோ அளவு கொத்தவரங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கடலை பருப்பும் உளுந்தும் சேர்த்து நம்ம அதை பொரியல் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ ரெண்டும் நல்லா பொரிஞ்சோன்னே 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம எப்பயுமே கொத்தவரங்காய் பொரியல் பண்ணும்போது நீங்க பச்சை மிளகாவோ அப்படி இல்லைன்னா மிளகாய் தூள் சேர்த்து பண்றதை விட இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்து பண்ணுங்க. அப்பதான் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும், ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இப்ப இது கூடயே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கொத்தவரங்காய் சேர்த்துக்கோங்க. கொத்தவரங்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்துக்கிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ லாஸ்டா 1-2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சூப்பரா கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சாம்பார் சாதம் ரச சாதம் கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.